ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து பிட்காயின்ஸ் எப்படி ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ சொல்ல போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பில் பட்டனும் ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு ஃபுல் டீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து இந்த வெப்சைட் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 1 டேஸ் மட்டும்தான் இருக்குது. 1 டேலே பார்த்தீங்கன்னா 11,486 யூசர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோடய வெப்சைட் எவ்வளோ பே அவுட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.002 BTC வந்து இதோடய பே அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து என்னுடைய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள், லாஸ்ட் நேமு, உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்தியானா இந்தியா, இல்லை அதர் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டெலாம் கொஞ்சம் பாஸ்வேர்டு கொஞ்சம் வந்து டஃப்பாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படினா தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதுக்காக வந்து பாஸ்வேர்டை கொஞ்சம் மஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து சைன் அப் ஆகிடும். சைன் அப் ஆன பிறகு நீங்கள் வந்து பேக் டு சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்கள் யூசர் நேம் அல்லது இமெயில் அட்ரஸ் வந்து இன்புட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சைன் இன் ஆயிரும். சைன் இன் ஆன பிறகு என்னோடய அக்கௌண்ட் வந்து ஷோ பண்ணுவேன். என்னோடய பேஜ் வந்து இப்போ லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனப்புறம் சைன் இன் அப்படிங்கிற டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. மை அக்கௌண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும். இதில் இதோட நான் ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,865 வந்து இதோட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, எனக்கு ஃப்ரீயாக தான் அந்த ஏர்னிங்ஸாக வந்து கிடைச்சிது. ஜஸ்ட் ஒன் டேஸ்க்கு முன்னால் வந்து இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து 135 GHS ஸ்கோர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அது மூலமாக எனக்கு 3,866 சேர்த்துசி வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 டேஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகிறதுக்குனால எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டேஸில் வந்து 4,500 சேர்த்துச்சு வரை ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 135 GHS பவர் ரேட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 5000 சேர்த்துச்சு. உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் டூ யுவர் ஹாஸ் பவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ள சில வெப்சைட்டில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க ரெயிலாகவும் பே பண்ணியிருக்காங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ஏர்னிங்ஸே வந்து நிறையவே எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் வந்து சொல்கிறது டெபாசிட் சைன்அப் கெட் 100-500 GHS ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து சைன்அப் அண்ட் கெட் ஃப்ரீ, நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 GHS வந்து ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டெபாசிட் பண்ண தேவை. சம்டைம்ஸ் வந்து இவங்க ஃபேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவ்வளோ நமக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்லாம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ராலாம் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. மினிமம் வந்து 150,000 வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பவர் எவ்வளோன்னு கொடுப்பாங்க, 395 GHS பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 150,000 சேர்த்து வந்து டெபாசிட் பண்ணலாம். பே வித் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸ், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏர்ன்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்போது தான் இப்போ 3,000 இருக்குது. என்கிட்ட 150,000 சேர்த்து சேர்ந்துச்சுன்னா பே வித் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்குது. சென்ட் பேமெண்ட் வித் பிட்காயின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்னா பே அவுட் டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி டெபாசிட்லாம் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணுறதை பார்ப்போம். எஸ் வித்ரா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். இல்லை ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வித்ரா ஏர்னிங்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் வந்து 30,000 சேர்த்து சேர்ந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேவுட் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட 3,000 சேர்த்துஸ் இருக்குது. ஜஸ்ட் 1 டேஸில் மட்டும் 3,800 கிடச்சிருக்கேன் எனக்கு. இன்னும் 1 டேஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகிறப்ப எனக்கு வந்து நான் குறைஞ்சபட்சம் வந்து 4,000 சேர்த்துசி இருந்தால் கூட 10 டேஸில் வந்து எனக்கு 40,000 சேர்த்துசி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 8 டேஸ்லேருந்து 7 டேஸில் வந்து எனக்கு 30,000 சேர்த்துசி ஏர்ன் பண்ணிடுவோம் முடியும். அப்படி 30,000 சேர்த்துசி ஏர்ன் பண்ணால் அதை வித்ரா எடுத்தேன்னா கண்டிப்பாக வித்ரா பண்ணுற வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். அது மூலமாக எப்படி நம்ம வித்ரா எடுக்கணும் ஒரு தனி வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இல்லை அமௌண்ட் மினிமம் வந்து 30,000 சேர்த்துச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு எடிட் பிட்காயின் வாலெட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் பிட்காயின் அட்ரஸ் எந்த வாலெட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாலெட் அட்ரஸ் வந்து செட் பண்ணிவிட்டு சப்மிட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் ஆகிரும். எஸ்ஐயர் ரெஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக சம் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அவங்க எதாவது எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணாலோ அல்லது அவங்க பவர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு வந்து சம் கமிஷன்ஸ் கிடைக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11% வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா டெய்லி ஏர்னிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் வந்து 11% கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 9% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஃபர் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இது மூலமாக ஜாயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2-ஃபேக்டர் ஆக்டிவேஷன் கோட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். அதற்காக வந்து 2-ஃபேக்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் 2-ஃபேக்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து 2-ஃபேக்டர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டினா போதும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அந்த அக்கௌண்ட் இதை வந்து 2-ஃபேக்டர் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மூலமாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்டான வீடியோஸ் நிறைய காத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.